வெல்கம் பேக் டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி கோதுமை வச்சு ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒரு சாஸ் பேனில் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டு ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பாகெல்லாம் வரண்டாம், வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். எடுத்து வச்சுருக்க தேங்காவை ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லேசாக வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஜாரில் ரெண்டு பழுத்த வாழைப்பழம், மூணு ஏலக்காய், அது கூட நம்ம வெல்லத்தை இப்போ வடிகட்டி அது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு, அதையும் இது கூட சேர்த்து இப்போ நான் நாலு முந்திரி பருப்பு போடுறேன். விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நாலு முந்திரி பருப்பையும் போட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கணும். திக்காக இப்படி தான் இருக்கும். அப்பத்துக்கு நம்ம வெள்ளை தண்ணியிலே தான் அரைச்சி எடுத்துருப்போம், ஸோ இப்படி தான் இருக்கும். இது கூட ஒரு கால் ஸ்பூன் ஆப்பச்சோடா சேர்த்து அதையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும். மிக்சி ஜார்லேருந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இதை ஃபுல்லாக மாற்றி வச்சுக்கணும். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கணும். மாவு நல்ல திக்காக இருந்தால் தான் நம்ம அப்பம் சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். மிக்சியில் உள்ளதையும் கழுவி இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச தேங்காவை அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து ஒரு ஹாஃப் அன் அவர் மூடி போட்டு வச்சிடணும். இந்த பழ அப்பம் ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அரைக்கரண்டி மாவு தான் அதில் ஊற்றணும். அந்த குழியில் அரை மாவு தான் இருக்கணும், அப்போ தான் திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும். அதில் எல்லா குழிலையும் ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே லேசாக வெந்திருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே திருப்பி போட்டோம்னா அழகாக இதோ இந்த மாதிரி அழகாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கணும். ஒரு மரக்குச்சி இல்லைன்னா முறுக்கு எடுக்கிற கம்பியெல்லாம் இருக்கும், அதை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், திருப்பியும் போட்டுக்கலாம். இந்த பழ அப்பம் செய்யும்போது வீடே நல்ல வாசனையாக இருந்துச்சு. இப்போ மீதம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி ஆஃப் குழிக்கரண்டி ஊற்றி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் வெந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்போ ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு குச்சியை வச்சு நம்ம அழகாக திருப்பி போட்டுக்கலாம். அது ரெண்டு சைடும் வெந்ததும் நம்ம கோதுமை பழ அப்பம் சூப்பராக ரெடி ஆயிரும். வாசனையோடு இதோ இந்த மாதிரி குச்சியும் வச்சு எடுத்துக்கலாம், ஸ்பூன் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு ஒரு கப்பு மாவுக்கு இவ்வளோ கோதுமை பழ அப்பம் கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.